கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்டேனுனை நானே. வணக்கம், என் பெயர் எஸ் சேகர், வயது 65. நமது காவேரி மருத்துவமனை தென்னூரில் நான் கடந்த 3 வருட காலமாக டயலிஸ் செய்து வருகிறேன். எனக்கு பாடல் என்றால் மிகவும் விருப்பம். நான் சன் டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி போன்ற டிவிகளெல்லாம் பாடியுள்ளேன். 2019 வாக்கில் எனக்கு திடீரென்று மூச்சு வாங்கியது. மூச்சு வாங்கும்போது கை கால்கள்லாம் வீக்கம் இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. காவேரி மருத்துவமனை தென்னூரில் சென்று டாக்டர் ராஜராஜன் அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் எல்லா செக்கப்பும் பண்ணிவிட்டு நீங்கள் டயாலிசிஸ் செய்வது நல்லது என்று கூறினார். அப்புறம் திடீரென்று பார்க்கும்பொழுது நான் எனக்கே உடம்பு முடியாமல் என்னை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தார்கள். அப்பொழுது என் கழுத்தில் டயாலிசிஸ் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கே இருந்தேன். டாக்டர் வந்து அடிக்கடி என்னை வந்து டாக்டர் ராஜராஜன் சார் வந்து ரவுண்ட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னால் பெட்லேருந்து எந்திரிக்க கூட முடியாது, தரையில் கூட காலை ஊன முடியாது. அப்படியே அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தேன். அப்படி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இரவு பகலாக டாக்டர் ராஜராஜன் வந்து அவங்க எல்லாம் நல்லா பற்றிய பார்த்துக்கிட்டாங்க. வார்டு பாய்னு சொல்கிறோங்களே, அந்த வார்டு பாய் வந்து தாய்க்கு அடுத்த ஸ்தானம்னு நான் சொல்கிறேன். அதற்கப்புறம் நான் படுத்த படுக்க பாத்ரூம் போக முடியாமல் கூட படுத்திருந்த நேரத்தில் இந்த வார்டு பாய் அவர்கள் அவ்வளவு விடியற் காலையிலேயே வந்து எனக்கு எல்லா பணிவிடைகளும் செய்து டாக்டர் ரவுன்ஸ் வரத்துக்குள்ளே என்னை ஒரு பொம்மை போல் அழகாக அமர்த்தி விடுவார்கள். அனைவரும் சிறப்பாக நன்றாக என்னை பார்த்து கொண்டார்கள். கடைசியில் நான் நன்றி சொல்ல வேண்டியது இந்த டயாலிசிஸ் செக்ஷன். அவர்கள் டயாலிசிஸில் வேலை செய்யக்கூடிய அந்த பெண்கள், அப்பா 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 என்று உயிரோடு அவர்கள் நமது ஒரு காயம்பட்டாலே உடம்பிலேருந்து ஒரு ரத்தம் வந்தால் நம்ம எவ்வளோ வேதனைப்படுகிறோம். ஆனால் இந்த 4 மணி நேரத்தில் நம்ம உடம்பில் இருக்க அவ்வளோ ரத்தமும் வெளியே சென்று உள்ளே வருகிறது. அப்பொழுது அந்த 4 மணி நேரத்தில் நம்ம உயிரை அப்படி பாதுகாக்கிறார்கள். வீல் சேர்லேயும் ஸ்ட்ரெக்சர்லேயும் வந்தக்கூடிய என்னை கேபில் வீட்டுக்கு போகிற அளவுக்கு செஞ்சார் டாக்டர். இந்த 100வது நூற்றாண்டில் உள்ள மருத்துவ கண்டுபிடிப்புகளில் மிகவும் அரிதானது இந்த டயாலிசிஸ். இந்த சிறுநீரக நோயாளிகள் இந்த டயாலிசிஸ் மூலமாக தாங்கள் இழந்த வாழ்க்கையை, தாம் இழந்த திறமைகளை திருப்பி கொண்டு வர முடியும். அதற்கு முக்கியமான உதாரணம் தான் இந்த நோயாளி. அதனால் சிறுநீரக செயலிழப்பு உள்ள நோயாளிகள் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுமானால் கண்டிப்பாக மருத்துவரின் அறிவுரைப்படி சரியான நேரத்தில் டயாலிசிஸ் மற்ற உணவுகள் மற்றும் மருந்துகள் மூலமாக தாங்கள் இழந்த வாழ்க்கையை கண்டிப்பாக பெற முடியும்.